சரவணபவனாசித்தர்புதவும் செங்கடிமேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை வேதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க சரவணபவனாசித்தர்புதவும் செங்கடிமேலும் பாதமிரண்டில் பண்மணி சிவா இந்திரி பாப்பா எந்திரிங்க ஹே சக்தி இனியோவா பாப்பா இங்க பாரு குட் கேர்ள் பாப்பா சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத ஓகே போய் அப்பா கூட உட்காரு நீங்க எங்கேயாச்சும் வெளில கூட்டு போறீங்களா ஏன் என்னாச்சு என்ன திடீர்னு இல்ல சக்தி நீங்க நானு எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வரலாமா சரி சரி அப்புறம் போலாம் போய் அப்பா கூட இரு ஓகே பேசாம இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் சிவா சிவா நம்ம மூணு பேரும் வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளில போகலாமா சரி ஓகே போகலாம் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் போகலாம் சரி எங்க சொல்ல மாறேன்ட்டேன் ஜனனி ஊர்ல இருந்து இந்த வாரம் வரா இங்கே தான் தங்க போறா என்ன நீங்க தான் லாஸ்ட் ரூம் போய் கிளீன் பண்ணணும் ஸ்வேதா ஸ்வேதா ரெடியா பாப்பா தூங்கிட்டு இருக்கா கிரீன் ஹில்ல டேபிள் புக் பண்ணியிருக்கேன் நீ தானே வெளியே போகலாம்னு சொன்ன போகலாம் வா போகலாம் பாப்பா தூங்கிட்டு இருக்காளே இப்போ போக முடியாது நம்ம வேணா அப்புறம் போகலாம் கேன்சல் பண்ணிடுங்க வேணா நம்ம மட்டும் போகலாம் லூஸ் மாதிரி பேசாத சிவா பாப்பாவை எப்படி தனியாக விட்டு போக முடியும் ஹே என்னாச்சு வா வந்து உட்காரு வா ஏன் இப்படி இருக்க என்னாச்சு பாப்பாவை ஏதாச்சும் கோவிலுக்கு கூட்டிட்டு போகலாங்களா கோவிலுக்கா கோவிலுக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் என் அத்தை பொண்ணுக்கு இப்படி தான் இதே மாதிரி முடியாமல் இருந்தபோது குன்றத்தூரில் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரம்லாம் பண்ணாங்க எல்லாம் சரியாயிடுச்சு நம்ம பாப்பாவையும் கூட்டிட்டு போகலாம் அதான் வேணாம்னு சொல்கிறேன்ல நானே ஒரு நல்ல டாக்டரை பார்த்துக்கிறேன் பாப்பா இதெல்லாம் என் கையில வச்சிட்டு இருக்க நீ
இதெல்லாம் விழுந்து உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவ? நான் உன்கிட்ட ஒன்று சொன்னால் அதை அப்படியே செய்வியா? ஆ, செய்வேன். இங்கே ஹைட்டாக இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. பாப்பா, இந்த மாதிரி தனியால மாடிக்கு போக கூடாது. சரி வா, வந்த குழி. ஹலோ. ஹலோ, நீங்க வீட்டுக்கு வர முடியுமா? பாப்பா ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறா. ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறேன். ஸ்வேதா! ஹே ஜனனி, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. உள்ளவா, உள்ளவா, இங்க வா, இங்க வந்து உட்காரு. ஓகே. எப்போ வந்த சொல்லவே இல்ல. இப்போ தாண்டி வந்த, ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டேன். நல்ல மெலிஞ்ச மாதிரி இருக்கு. காலாய் காதடி. சரி சரி, எங்க சிவா, எங்க காணோம்? அவர் ஆபீஸ் போயிருக்காரு. சரி இரு, உனக்கு சாப்பிட ஏதா எடுத்துட்டு வரேன். என்ன ஸ்வேதா, அங்க என்ன சத்தம்? ஒன்னும் இல்ல, பாப்பா கீழே டம்ளர் தட்டி விட்டா. டே, திவ்யா கூட நாளைக்கு ஒரு மீட்டிங் போடு. அவளுக்கு இன்னும் மேல கிரஷ் இருக்காமா? சீ, வைடி போன. ஸ்வேதா, ஸ்வேதா, அந்த ரெட் ஃபைல் எங்க வச்சு? நீ நீங்க தானே வச்சீங்க, அந்த செகண்ட் ரேக்ல இருக்கும் பாருங்க. இங்க இல்ல, இங்க வா. நீ பாப்பா கூட்டிட்டு இருக்கேன்ல, அங்கதான் இருக்கும் பாருங்க. சரி சரி, வரேன் வரேன், வெளி வரேன். டாக்டர். என்னாச்சு சிவா? உள்ள வாங்க, உள்ள வாங்க. ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். இப்பெல்லாம் பொம்மை கிட்ட அதிகமா பேசுறோம். என்னாச்சுன்னு சொல்லுங்க சிவா, பொறுமையா தெளிவா சொல்லுங்க. இப்பெல்லாம் முன்னோட ரொம்ப அதிகமா கற்பனை பண்ணிக்கிறா டாக்டர். எங்க அந்த கற்பனையில எங்களை விட்டு போயிருவாளோன்னு பயமா இருக்கு. ஏன் பாப்பா இதெல்லாம் கிழிச்சு போடுற? எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் தெரியுமா? அவளால எங்களுக்கு ஏதாவது அனுமான் பயமா இருக்கு டாக்டர். இன்னைக்கு காலையில கூட நான் ஏதோ சொல்லிட்டேன்னு சாப்பிட்றப்ப ஸ்பூனை தூக்கி ஏன் மேல எரிஞ்சிட்டா. நைட்ல நல்லா தூங்குறாங்களா? ஸ்வேதாக்கு ரெகுலர் டேப்லெட்ஸ் கொடுக்குறீங்களே, லாஸ்ட் டைப்ப கொடுத்தீங்க. சேட்டை பண்ணக்கூடாது, சமத்து பாப்பாவா இருக்கணும், நல்லா படிக்கணும், ஸ்கூல்ல நல்ல பேர் வாங்கணும். டீச்சர்ஸ், ஏன் பாப்பா இதெல்லாம் கிழிச்சு போடுற? எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ் தெரியுமா?
பாப்பா உங்க டாக்குமெண்ட்லாம் கிழிச்சு போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் என் கையில வச்சிட்டு இருக்க, இதனால உனக்கு அடிபடிச்சுன்னா என்ன பண்ணுவ? பாப்பா சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. இத்தனை வருஷமா குழந்தை இல்லாத அவளால் ஏத்துக்க முடியல டாக்டர், அதனால நைட்டு சரியா தூங்குறது கூட இல்லை. போகாத டாக்டர் இல்லை, ஏறி இறங்காத கோயில் இல்லை, எதுவும் பெருசாக பலன் அளிக்கல டாக்டர். குழந்தை இல்லாத இந்த கற்பனை உலகத்துக்குள்ள அவள் அவளே தொலைச்சிக்கிட்டா டாக்டர். உனக்கு குழந்தை இல்லை, உங்ககிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது, குழந்தை பெற்று தராத நீ ஒரு பொண்ணே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இந்த சுற்றி இருக்கிறவங்க தான் டாக்டர் ஸ்வேதா இந்த நிலைமையை காக்கியிருக்காங்க. அந்த கோவிலுக்கு போங்க, உனக்கு தான் ப்ராப்ளமா? என் குழந்தை வீட்ல இருக்கா, நல்ல டாக்டரா பாருங்க. ஸ்வேதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜனனியை நான் தான் ஊர்ல இருந்து வர சொன்னேன். நான் இல்லாத டைம்ல அவ தான் ஸ்வேதாவை நல்லா பாத்துக்கிறாங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன் டாக்டர். அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், கலாய்ச்சிட்டு ஹாய் ஐம் சக்தி என்னை சிரிக்க வச்சுட்டே இருப்பா. நல்லா இருக்கலா? ஸ்வேதா என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் அன்பாக ஜாலியாக தான் பழகுவான், பட் இப்போல்லாம் சரியாக பேசுறது கூட இல்லை டாக்டர். இங்கே பாருங்கள் சிவா, ஸ்வேதாக்கு இருக்கிறது ஒரு மென்டல் இல்னஸ், க்யூர் ஆக டைம் ஆகும், வி ஹாவ் டு பி மோர் பேஷண்ட். இப்போது நான் கொடுக்குற மெடிக்கேஷன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக கொடுக்குற கவுன்சிலிங் தெரப்பியும் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி விஷயத்தை ஸ்வேதா கிட்ட அதிகமாக கேட்குறதையும் அவங்க கேட்குறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு எப்போவும் அவங்க கூட இருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்ஃபர்டிலிட்டி டிஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்ட்ரெஸ்ஸை நம்ம நினச்சா மட்டும் குறைக்க முடியாது, மொத்த சொசைட்டியும் நினச்சா தான் முடியும். ஓகே டாக்டர், கண்டு போச்சா உனக்கு? ஒரு பொண்ணு மாதிரியா பேசுற நீ? தயவு செஞ்சு கண்ணு நினைக்காத, கிளம்பு. ஏண்டா இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுற? உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் நான் சொல்கிறேன். அக்கறையாவது மண்ணாங்கட்டியாவது? சரி இவ்வளோ சொல்கிறியே, ஏன் ப்ராப்ளம் என்கிட்ட இருக்கக்கூடாதா? குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து கேட்க கேள்வியே ஏன் ஒரு பையனை பார்த்து கேட்குறது இல்லை? இல்லை ஜென்ரலாக கேட்குறேன், இந்த அட்வைஸ் இருக்குல்ல, இந்த இந்த டாக்டர்கிட்ட போ, அந்த டாக்டர்கிட்ட போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத நினச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை நாங்கள் தான் ட்ரை பண்ண நினச்சிருக்கீங்களா? நீங்கள் காட்டுற அக்கறை எங்கள் மனசை எவ்வளோ புண்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு தடவை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? குழந்தைன்னு ஒன்று பிறந்தா எங்களை விட யார் சந்தோஷப்பட்டு போகிறான்? ஒரு ஒரு வாட்டியும் பீரியட்ஸ் மிஸ் ஆகிறப்போ இதுதான் அந்த மொமெண்ட்டை நினச்சி சந்தோஷப்பட்டே எங்கள் லைஃப் போயிடுச்சு. சில விஷயங்களை ரொம்ப கத்தி கேட்கணும் போல தோணுது. ஏன் குழந்தை இருந்தால் தான் வாழ்க்கையா? குழந்தை இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாதா என்ன? ஒரு பொண்ணோட உச்சக்கட்ட பெயினே அவள் டெலிவரி டைமில் தான், பட் திஸ் இஸ் மோர் தன் தட். ஃபர்டிலிட்டி டசன்ட் டிஃபைன் ஃபெமினிட்டி.